விழிப்பாயிறு. 22 நாடுகள் சுற்றி வளைத்து கொண்டன. காலையில் தாக்குதல் துவங்கும். குட்டி நாடு இஸ்ரேல் காணாமல் போகும் என கனவு கண்டிருந்தனர். மோப்பம் பிடித்து கொண்ட இஸ்ரேல் இராணுவம் அதிகாலையிலேயே அவர்களுக்கு முன்னரே சென்று வேட்டையாடியது. திட்டமெல்லாம் தவிடுபொடியானது. இஸ்ரேல் வெற்றி பெற்றது. இஸ்ரேலின் விளையாட்டு வீரர்களை பிடித்து சென்று மிரட்டினர். விளையாட்டு வீரர்களை உகாண்டாவில் சிறைபிடித்தார்கள். இடி அமீன் என்னும் கொடுங்கோலன் ஆட்சியில் இருந்தான். கோபம் வந்தால் மட்டுமல்ல, இயல்பாகவே மக்களை கொன்று போடுவான். இஸ்ரேல் இராணுவம் வேவு பார்த்தது. சுற்றி 22 நாடுகள் பகை நாடுகள். வான்வெளியும் சாலை வழியும் கண்காணிக்கப்படும். பிறகு என்ன செய்வது? ரேடார் கண்களில் சிக்காமல் தாழ்வாக பறந்து உகாண்டாவில் களமிறங்கி திடீர் தாக்குதல் தொடுத்து வீரர்களை மீட்டு வந்தது. மொசாட் அமைப்புதான் இராணுவத்தின் அனைத்து வேலைகளையும் செய்கிறது. இன்னும் இஸ்ரேல் 22 நாடுகளின் நடுவில்தான் உள்ளது. எப்பொழுதும் விழித்திரு, கூடுதலாகவே விழித்திரு. உலகம் முழுவதும் மனிதர்கள் சக மனிதர்களை சார்ந்திருக்கின்றார்கள். உணவு சங்கிலியில் நாமும் ஒரு அங்கம். மனித இனமும் பூச்சியையோ புழுவையோ தாவரத்தையோ விலங்குகளையோ கொன்றுதான் உயிர் வாழ்கிறது. ஆகவே பகைவர்களும் இருக்கிறார்கள். பகை உணர்வும் இருக்கிறது. பகைவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றுவது நமது கடமையாகிறது. அதனை விட மேலாக பிரச்சனைகளை தூண்டாமல், பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் இருத்தல், பிரச்சனையை தவிர்த்தல், அதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுதல், இவையெல்லாம் மிக முக்கியமாக கருதப்படுகின்றன. பிரச்சனைகளையெல்லாம் கடந்து செல்வது என்பது நமது முன்னேற்றத்திற்கு மிக எளிதாக அமையும். இல்லை என்றால் பிரச்சனைகளிலேயே நாம் முடங்கி விடுவோம். ஏனென்றால் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒருபோதும் அகலுவதில்லை. விழிப்பாயிரு, கூடுதலாக விழிப்பாயிரு.